ஆக்சுவலாக இன்றைக்கி கோயம்புத்தூரில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு லெஜெண்டை நான் மீட் பண்ண வந்திருக்கேன். அவர் தான் நம்ம சபாபதி சார். சார் நல்லா இருக்கீங்களா? ஆ நல்லா இருக்கேன் சார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்மளுடைய இந்த எபிசோடில் நிறையா விஷயத்த நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. நிறையா விஷயம் ஓகேங்களா, அது என்னான்ட்டு நீங்களே பார்க்க போகிறீங்க. நீங்களே சர்ப்ரைஸ் ஆவீங்க. இப்படியெல்லாம் இருக்கா போகிறாள்னு அந்த விஷயத்த நான் சாரிட்ட கேட்க போகிறேன். சரி, கண்டிப்பாக சொல்லுவீங்கள்ல? கண்டிப்பாக சொல்லுவேன். என் நாலேஜுக்கு இருந்தது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ரொம்ப வணக்கம் சார். வணக்கம் சார். சரி, என் சேனலுக்கு உங்களுடைய பொன்னான டைமை ஒதுக்கினதுக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப வரவேற்கிறேன். ரைட் சார், உங்களை பற்றி சொல்லுங்கள் சார். என் பேர் கனக சபாபதி. சொந்த ஊர் இதே ஊர் மாச்சம்பாளையம். இந்த லைனில் வந்து 40 வருஷமாக ஃபீல்டில் இருக்கேன். ஸ்கூல் லைஃப்லேருந்தே அது இன்ட்ரெஸ்ட் இருந்தது, பட் அப்போ ஒன்றும் பண்ண முடியல. 1981 இந்த ஃபீல்டுக்கு இண்டிவிஜுவலாக புறா வச்சு போட்டிகளில் கலந்துட்டு இருக்கிறேன். இந்த ஏரியா, இப்போ இருக்கிற ஏரியா வந்து சுந்தராபுரம் காந்தி நகர் பஸ் ஸ்டாப்பில் இருக்கேன். வயசு சார் இப்போ? 70 70 சீனியர். நல்ல அனுபவசாலி எனக்கு அமைஞ்சிருக்கீங்க, ரொம்ப நன்றி சார். இங்கே நிறைய ட்ரோஃபிஸ் எல்லாம் இருக்கு. ஆமாம், ஃபஸ்ட் பிளேஸ் இருக்கு. அது என்னங்க சார் அது? இது வந்து ஃபஸ்ட் பிளேஸ் வாங்கினது வந்து இது வந்து ஜோடிபுராவில் நைட்டு 1 மணி வரைக்கும் ஜோடிபுரா பறந்ததில் ஃபஸ்ட் பிளேஸ் வாங்கினது. இது வந்து சாதாபுரா இல்லைங்களா? ஆ சாதாபுரா 2006. ஆமாம், பக்கத்தில் சார். இது வந்து இப்போ சமீபத்தில் 2019 கர்ணபுராவில் வாங்கினது. அப்படிங்களா? ஆமாம் சார். நீங்கள் இன்னமும் ஓட்டுறீங்களா சார் புறாவை? இப்போதைக்கு இடம் செட் பண்ணினதுனால இப்போ ஓட்ட முடியல. எங்களுடைய சர்க்கிளில் புறா கொடுத்து இந்த வருஷம் எல்லாமே சைன் பண்ணியிருக்காங்க. அப்படிங்களா? ஆமாம். இப்போ நிறைய விஷயம் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஆ ரைட், சந்தோஷம். இது வந்து யூபிஎஃப்பில் பிளேஸ்மெண்ட் வாங்கினது. இது வந்து ஒன்றாம் யூபிஎஃப்ஏங்கிறது வந்து இங்கே லோக்கலில் ஒரு டோர்னமெண்ட் நடத்திட்டு இருந்தாங்க, அவங்களோடது யூபிஎஃப்ஏ. இது வந்து என்பிஎஃப் ஒன்று, வந்து இது என்பிஎஃப் நேஷனல் டோர்னமெண்ட். இது கேரளா தமிழ்நாடு எல்லாம் இருக்கிறது இல்லை. இது நேஷனல்ல பிளேஸ்மெண்ட் இருக்கு. இதெல்லாம் கெஸ்டாக போகிறப்போ ஒவ்வொருத்தரும் ப்ரெசன்ட் பண்ணுவோம். ஒவ்வொரு கிளப்லேயும் நம்பராக இருக்கிறதுனால எல்லா கிளப்புக்கும் விசிட் பண்ணுவோம். அந்த விசிட்டிங்கெலாம் ஒவ்வொருத்தரும் இது பண்ணுவாங்க, வரவேற்பு கொடுவோம். என்னென்ன புறா சார் இருக்குது? என்கிட்ட வந்து சாதா புறா இருக்குது, கர்ணபுறா ரெண்டு இருக்குது. எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரொம்ப அதிகம் வந்து கர்ணபுறா தான். கர்ணபுறா தான் ரொம்ப விரும்பி ட்ரெயின் பண்ணுவோம். சாதா புறா ஓரளவு, அது மேக்ஸிமம் அந்த டைம் 20 hours எல்லாம் சாதாரணமாக கொண்டு வந்துட்டோம். இப்போ வந்து கர்ணபுராவில் 7-7 7-8 வரைக்கும் பண்ணியிருக்கிறோம். பட் இனி வரப்போகிற இதில் வந்து எங்கள் சர்க்கிள்லையாகட்டும் 7-7 7-8 சாயங்காலம் 7 மணி வரைக்கும். 12 hours 7 நிமிஷம், 12 hours 8 நிமிஷம் இருக்குங்களா சார்? ஆ அந்த புறா ரெண்டுமே இருக்குது. சாதா புறாவும் 2 மணி வரைக்கும் பறந்த புறாவும் இருக்குது. சரி, இருக்கு எங்ககிட்ட இருக்குது. இது வந்து என்னுடைய குருநாதர் வந்து சுப்பிரமணியம் வேளாண்டி வளையம், ரைட்டுங்களா? அவர்கிட்ட இருந்து புறா எடுத்துகிட்டு வந்து ட்ரைனிங் பண்ணோம் 81, ரைட்டுங்களா? அவர் தான் எங்களுக்கு குருநாதர், ரைட்டுங்களா? அதுக்கடுத்தது கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணும்போது பெங்களூர் ரமேஷ் பிரசாத், அவரு தான் இந்த புறா. ஆ ரமேஷ் பாபு, ரமேஷ் பிரசாத் அவர் பேர். ஓகே, ரைட்டுங்களா? சாமின்னு சொல்லுவாங்க அவர். ஓகே, அவர் வந்து இந்த கர்ணபுராவில் எங்களுக்கு சிலதெல்லாம் சொல்லி கொடுத்து ஜதை பண்ணி அது வந்து நல்ல டைமிங் பண்ணுறதுக்கு புறா கொண்டு வந்து மிக்சிங் பண்ணி பெங்களூர்லேருந்து அதை லீடிங் டைம் கொண்டு வர வச்சோம் நைட்டுக்கு. ஆமாம், அந்த மாதிரி பண்ணோம். அதுக்கப்புறம் அருண்குமார் பெங்களூர், அவரே இன்வால்மெண்ட்டில் இருந்துகிட்டே இருப்பார். அவர் அவங்களுடைய நாலேஜ் எங்களுடைய நாலேஜ் ரெண்டும் மிக்ஸ் ஆகிதான் கர்ணபுரா வந்து இப்போ போட்டிகளை கலந்துட்டு. ஆமாம் ஆமாம், இவர் மிஸ்டர் கண்ணன், நம்ம கஷின் பிரதர். இவர் லோக்கலில் பெற ஓட்டிகிட்டு இருக்காரு நிறைய. இப்போ தான் இந்த வருஷம் தான் சைன் பண்ணியிருக்காரு நிறையா. இவர் மிஸ்டர் சிவா, இவர் எனக்கு 10-25 வருஷமாக பழக்கம், ஃப்ரெண்ட் சர்க்கிள். புறா பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது பேசுறது அன்றாடாக ஃபோனில் காண்டாக்ட் பண்ணிக்குவோம்.
இவர் மிஸ்டர் ரமேஷ் வெள்ளலூரில் இருக்கார். இவர் ஆமாம், இவர் கண்ணம்பளையத்தில் பெற வச்சு ரன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, ஒரு டீமாக ஒர்க் பண்ணுறாங்க. இவர் கனகராஜ், இவர் தான் கண்ணம்பளையம் கூண்டு வச்சுருக்காரு அங்கே, ரைட்டுங்களா? இவங்க புறா தான் அங்கே ட்ரெயின் அப் பண்ணிகிட்ருக்காங்க. அவர் வந்து சொல்லுமா தினேஷ், இவர் வந்து நம்ம லோக்கலில் இவரும் அவரும் சேர்ந்து புறா வச்சு மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. சிசின்னு வந்து எல்லாம் பல பெரிய ஆளுங்க ஆகிட்டாங்க. அனுபவசாலிங்கிறதுனால எனக்கு சில க்வெஸ்சனுக்கு ஒரு பதில் எனக்கு தேவைப்படுது. என்னுடைய டவுட்னா, இங்க வந்து புறா மேல ஒரு நம்பிக்கை, புறா ஓட்டுற ஜாக்கி மேல நம்பிக்கை, இந்த ரெண்டு நம்பிக்கையும் இல்லாம இன்னொரு நம்பிக்கை உங்ககிட்ட இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். உங்ககிட்ட இங்க நிறைய பேர் கிட்ட, அதான் அது பேர் கணக்கு பாக்குறதுன்னு சொல்லுவாங்க. அதை பத்தி எனக்கு சொல்லுங்க சார், அது உண்மையா பொய்யா இல்ல, அது எப்படி பண்றாங்க, அது என்ன விஷயம், அது கொஞ்சம் ரைட்டு சார். அதுக்கு வந்து கரெக்டா சொல்லணும்னா, மதி முக்கால் மந்திரம் கால். மதி புறா ஓட்டுறவோட ட்ரைனிங் வந்து, அந்த புறாவுக்கு கொடுக்குற ட்ரைனிங் வந்து 75%, அதில் வந்து 25% வந்து நம்முடைய சேஃப்டிக்காக அதை பாதுகாக்கிறதுக்கு வேண்டி 25% அதை பண்ணி தான் ஆகணும். ஓகே, வேற அது அந்த விஷயத்தை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க சார். என்ன என்ன விஷயம், எப்படி பண்ணுறீங்க, எப்படி பார்க்குறீங்க? அது வந்து இப்போ ஃபஸ்ட்டு வந்து எங்களுக்கு குருநாதர் இருந்தார், அந்த லைனில் இருந்தவர், ரைட்டுங்களா? வேளாண்டி விளையும் சுப்பிரமணியம்ங்கிறவர், அவர் வந்து அந்த விஷயத்தில் பக்கா நம்பர் ஒன்னாக இருந்தார். அதனால் அவர் இருக்க வரைக்கும் அந்த ஃபீல்டுக்கு அது நாங்கள் பண்ணிட்டு இருந்தோம், ரைட்டுங்களா? அந்த ஃபீல்டு அவர் இப்போ இல்லை. அதுக்கப்புறம் சாதாரணமாக சிம்பிளாக எப்போதும் போல் புறா வந்து சபைக்கு கொண்டு போய் வீசிட்டு இருக்கிறோம். இப்போ இந்த மாதிரி ஒரு மந்திரம், நம்ம மந்திரமோ இல்ல ஏதோ ஒன்று பண்றதுனால புறா வந்து நல்லா பறக்கும்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்குங்களா? அது அப்படி சொல்ல முடியாது சார். புறா வந்து ட்ரைனிங்ல அது என்ன பண்ணுமோ அதைத்தான் அது பண்ணும், ரைட்டுங்களா? மந்திரத்தினால, மந்திரத்திலிருந்து அடுத்தவங்க அதுக்கு டிஸ்டர்ப் பண்றத தடுக்கிறதுக்கு தான் அது பாதுகாப்பு. கண்டிப்பா அந்த டைமிங் இருக்கு. பஞ்சபட்சியில வந்து ஒவ்வொரு புறாவுக்கும் ஒவ்வொரு கலருக்கும் படுபட்சின்னு ஒன்று வரும், பஞ்சாங்கத்து பிரகாரமே இருக்கு படுபட்சி. இப்ப நம்ம விட்டுருக்கிற புறாவுக்கு குறிப்பிட்ட டைம் வந்து படுபட்சின்னா அதுக்கு சாவு, ஒன்னா வெளியில் உட்காரணும் இல்லைன்னா மேலே பகிரி தூக்கணும், ஏதோ ஒரு தவறு நடக்கும், அதுக்கு பாதுகாப்பு அந்த நேரத்துக்கு. அந்த 1.5 மணி நேரம், 1 to 2.5 வரைக்கும் அதுக்கு டைம் சரியில்லை அப்படின்னா அதுக்கு ஒரு பாதுகாப்பு பண்ணோம் நம்ம, அதுக்கு அதைய பாதுகாப்பு பண்ணி வச்சிருப்போம். அதாவது சிம்பிளா புறாக்கு நம்ம ஜாதகம் பாக்குறோம். ஆமா, அந்த மாதிரி. ஆமா ஆமா. இதை வந்து உங்களுக்கு இந்த விஷயத்துல உங்களுக்கு நடந்த ஒரு அனுபவத்தை ஷேர் பண்ணுங்க சார். எனக்கு ஒரு அனுபவம், அனுபவத்தில் வந்து நிறைய நிகழ்ச்சிகள் இருக்கு. அது அது வந்து கிட்டத்தட்ட இப்போ நாங்கள் 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஃபீல்டுக்கு வரும்போது எங்கள் குருநாதர் இருந்தார், அவர் என்ன சொல்கிறாரோ அது பிரகாரம் தான் அந்த போட்டி நடக்கும், ரைட்டுங்க? போட்டியில் வெல்றது, ரைட்டு. அவர் குறிப்பிட்ட டைமுக்கு இதுக்கு அந்த டைம் இருக்குதுன்னா அதுக்கு வந்து அந்த நேரம் அது அதை செய்யும், அதை வந்து தடுத்து நிறுத்துவார் அவர். அதுக்கு அந்த கெப்பாசிட்டி அவர்கிட்ட இருந்து இருக்கு. இருக்கு அவருடைய பேரு சார், சுப்பிரமணியம், வேளாண்டி வேலையம் மீசுக்கார். இல்லை சார், அதில் வந்து இப்போ ஃபஸ்ட்டு கர்ணப்புறாவில் நாங்கள் போட்டியில் கலந்துக்கிறோம், ரைட்டுங்களா? 83 என்னமோ கலந்துட்டு இருக்கிறோம். கலக்கும் போது எல்லா பக்கம் புறாவுகள் பறக்குது. எங்கள் ஊரில் 6 பேர் போட்டியில் கலந்துருக்கிறேன், நான் அந்த வருஷம் ஃபஸ்ட்டு என்ட்ராக உள்ளேன். அப்போ வந்து இவர் எங்கள் குருநாதர் வந்து தைரியமாக கொண்டு போய் விடுங்க, புறா பறக்கும் அப்படி. அந்த புறா வந்து ஒரு 12 மணி வரைக்கும் பறக்கிற புறா, அதுக்கு மேலே பறக்காது. மற்றவங்கிட்ட 3 மணி 4 மணி கர்ணப்புறா பறக்கும். அப்போ அவர் ஒவ்வொரு அவர் நேரில் வந்து ஸ்பாட்டுக்கே உள்ளே வர்றார்,
ஒவ்வொரு குண்டா ரவுண்ட்ஸ் வர்றார். வரும்போது அந்த டைமிங், இப்போ ஒரு ஜாக் பறக்குதுன்னா அதுக்கு ஒரு டைம், அந்த டைமுக்கு தான் அந்த ஸ்பாட்டுக்கு போகிறார். போகும்போது அவர் கூப்பிடும்போது அது கேட்குது சொன்னது அப்படிங்களா. ஆ, கர்ணம் போடுன்னா போடுது, உட்காரா போதுங்கிறாரு உட்காருது போய். அந்த மாதிரி நிகழ்வு இருக்கு, எங்கள் கண்ணு முன்னாடி நடத்தி இருப்பார் சார். அப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ உங்கள் அவர் இருக்கார் இல்லையா, குருநாதர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து சத்திரி மேலே உக்காருன்னு சொன்னதும் உக்காரும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, எப்படி சார் அது சாத்தியம்? அது நீங்கள் அது இது வந்து எல்லாருமே மூட நம்பிக்கை மாதிரி தானே பார்ப்பாங்க சார். இல்லை சார், அது அப்படி இல்லை. அது இப்போது அவர் வந்து எல்லா டைம்லையும் போய் உட்காருன்னு சொல்ல மாட்டார், ரைட்டுங்களா. இப்போ நல்லா பறந்துட்டு இருக்கிறதுக்கு அதுக்கு நேரம் நல்லா இருந்ததுன்னா அதை டிஸ்டர்ப் பண்ண முடியாது, அது எடுபடாது. அதுக்குன்னு அந்த டைம், அவங்க அந்த பஞ்சாங்கத்தில் கால்குலேஷன் பண்ணி டைம் வச்சுருக்காங்க. அந்த டைமுக்கு போய் சொல்லும் போது தான் அது ஒர்க் அவுட் ஆகும், மற்ற எல்லா நேரத்துலேயும் ஒர்க் அவுட் ஆக. சரி, இப்போ உங்கள் இப்போ நீங்கள் வந்து புறா ஒரு சத்திரி இந்த சைஸ் தானா இல்லை இதோட பெருசாக இருக்கும்? இதை விட பெருசாக இருக்கும். இங்கே இருக்க மாதிரி இங்கே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இது சும்மா நான் டெம்பரரியாக வச்சுருக்கேன். சரி, இப்போ சப்போஸ் நம்ம அந்த மாதிரி ஒரு பஞ்சாங்கத்தெல்லாம் பார்த்து மந்திரம் போட்டு நம்ம ஒரு புறா வந்து ஒரு நாள் ஃபுல்லாக பறக்க வைக்க முடியுங்களா? முடியும், முடியும, முடியும். அதாவது அதோடைய ஜாதி, அதோடைய தன்மை, அதெல்லாம் தாண்டி இந்த மந்திரத்தால் முடியும்? அதை அப்படி முடியாது சார். வேற எப்படி சார்? அது அந்த புறாவுக்கு ட்ரைனிங் இருக்கணும், ஹெல்த் இருக்கணும் அதுக்கு, ரைட்டுங்களா. அதான் மதி முக்கால் மந்திரம் கால். ஓகே, அதைத்தான் நான் சொல்கிறேன். 75% நம்ம திறமை புறாவுனுடைய திறமை இருக்கும். இது இந்த இந்த ரூட்டில் போகுதுன்னா இப்படித்தான் வரும்னு தெரிஞ்சு வச்சுருக்குறோம், ரைட்டுங்களா. அந்த ரூட்டை தவறி போச்சுன்னா அப்போவே நம்ம புறாவை கால்குலேஷன் பண்ணணும், ரைட்டுங்களா. அந்த மாதிரி அடுத்தவங்க டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறதுக்கு தான் அந்த 25% பாதுகாப்பு. ஓகே, இது இந்த மாதிரி இதில் நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் இவர் மட்டுமல்ல, இவரை விட மீன கணக்காளிகள்லாம் இருக்காங்க. சரி, இப்போ அந்த 25% எப்படி, ஜஸ்ட் ஒரு மந்திரம் மாறிமா இல்லை ஏதாச்சும் பொருட்கள் வாங்கி எதனா பண்ணுவீங்க? அதெல்லாம் எதுவுமே கிடையாது சார், சொற்கள் தான், வார்த்தைகள் தான், வார்த்தைகள் தான், வார்த்தையில தான். தேங்காய், எலுமிச்சப்பழம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்களா. வார்த்தைகள், அதுக்கு அந்த நேரம், அந்த டைம் வரும்போது இவங்க அது படித்து வச்சுருக்காங்க அந்த காலத்தில், பாடம்னு ஒன்று. அதில் வந்து அந்த பாடங்களை சொல்லி அதை யூட்டிலைஸ் பண்ணுவாங்க. அது சில சமயத்தில் ஒர்க் அவுட் ஆகும், சில சமயத்தில் ஒர்க் அவுட் ஆகாமையும் போகும், ரைட்டுங்களா. இவங்க ஒரு கணக்கில் அந்த புறாவை கால்குலேஷன் பண்ணியிருப்பாங்க, பட் அந்த புறாவில் வேறு மாதிரி ஒரு கணக்கில் இருக்கும். அது இப்போ கப்பு பொறினா காசு, இவங்க பொறி மாதிரி தான் தெரியும், அதில் காசுன்றங்க இருக்கிறது தெரியாது. இனி இவங்க கப்பு பொறிக்கு கணக்கு போட்டாங்கன்னா அது இப்போ இதில் வந்து ஒரு கலருக்கு ஒரு கணக்கு இருக்குங்களா? ஆமாம் சார், அவர் கணக்கு, அதாவது 2.5 மணி நேரத்துக்கு ஒருக்க ஒரு பச்சி மாறும், ரைட்டுங்களா. ஒரு கண்டா இதுக்கு அந்த மாதிரி கலர், ஒயிட்டுனா ஜங்கிலி, பொறி, கப்பு, அதுதான். அதில் வந்து மயில், காகம், வல்லூர், இந்த மாதிரி சாவல் புறா நீங்கள் பிடிச்சி காட்டுறீங்களா, கலரை காட்டி நீங்கள் சொல்கிறீங்களா? இந்த புறா வந்து பறக்கும்போது பார்த்தீங்கன்னா பொறி மாதிரி தெரியும், ஆனால் இது பொறி அல்ல, கப்பு பொறி இது பேர், ரைட்டுங்களா. இது வந்து வெள்ளை இருக்குது இதில், அதுபோக கப்பு சப்ஜா பொங்கு இருக்குது. இதில் வந்து மேலே காசின் ரங்கு இருக்குது. இந்த காசின் ரங்கு இருக்கிறதுனால பறக்கும்போது பார்த்தா பொறி மாதிரி தெரியும், ஆனால் இதனோட உள்நோக்கு வந்து கப்பு பொறி. இவங்க கப்பு பொறிக்கு பார்த்தாங்கன்னா, அந்த ஆட்நெறி பொறிக்கு பார்த்தாங்கன்னா இது எடுபடாது, இது மாறிக்கும், கப்பு பொறிக்கு தான் பறக்கும் அப்படிங்களா? ஆமாம். ஸோ இதுக்கு ஒரு மாதிரி கணக்கு இருக்குது. ஆமாம், அந்த புறா இது வந்து இந்த இது வந்து ஜாக், சுத்த ஜாக், ரைட்டுங்களா. இதுக்கு வந்து ஜாக்கு தான், இது கணக்கே கிடையாது, ஒரே கலர் தான், சிங்கிள். ஆமாம் சார், இதில் கணக்கு எடுக்கணும்னா இந்த கோட்டில் வெள்ளை இருக்கணும், ரைட்டுங்களா, அப்போ மாறும். ரெண்டாவது அதுவும் இல்லை, சிலது இதுக்கே இல்லை, ரைட்டுங்களா. இதனோட கண் இருக்குது பார்த்தீங்களா, வெள்ளை இந்த கண், புருவம், புருவம். ஆமாம், இதுக்கு கணக்கு வந்துடும் அப்படிங்களா? ஆமாம் சார். ஸோ இது வந்து நீங்கள் லைஃப்பில் வந்து நீங்கள் குருநாதர் இருக்கிறப்ப இதெல்லாம் சக்ஸஸ் ஆகிருக்கு. ஆமாம், ஆனால் இப்போ அதை பற்றியெல்லாம் எடுக்கிறதும் இல்லை, நாங்கள் பார்க்கறதும் இல்லை. ஓகே ஓகே, அப்போ அவர் இருந்ததுனால நீங்கள் பார்த்துருக்கீங்க? அவர் கூட இருப்பார் எப்போதுமே, அதனால் அவர் மூலியமாக தான் புறாவே சபைக்கு போகும். இப்பெல்லாம் அப்படி இல்லை,
இப்போ அதுவும் இல்லாமல் நாங்கள் வந்து பூரா கிளப்புக்கு வந்தோம். கிளப்பு வரும்போது 100 பேர் 120 பேர் கலந்துக்கிறாங்க. அதனால் அது கணக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. இதே உள்ளூர் லோக்கல்னா 6 பேர் 7 பேர் தான் இருக்கும். கடுமையான போட்டியாக இருக்கும். அப்போ அந்த 7 கூண்டுக்கு 7 கணக்காளி வருவாங்க. அது நம்ம கூண்டுக்கு அந்த கணக்காளி நமக்கு பாதுகாப்புக்கு இருப்பார். இது அந்த காலத்தில் முறை. இப்போ கிளப்பு வந்ததுனால 100 பேர் 120 பேர் யாரை ஃபாலோ பண்ண முடியும்? சபையில் காலையில் 7 மணிக்கு சீல் வச்சு விட்டாச்சுன்னா வேடிக்கை பார்த்துக்க வேண்டியது தான். அதுதான் இப்போ இருக்கிற ஸ்டேஜ். அப்புறம் அந்த கணக்காளிகள்லாம் இப்போ ஏஜாக எல்லாருமே இல்லை. அதனால் அவங்களும் அதை அந்த லைனெல்லாம் நிறைய பேர் விட்டுட்டாங்க. இப்போ நாங்களும் விட்டுட்டோம் அந்த லைனில். இப்போ பெற பறக்கணும்னா கொண்டு போய் சபையில் சீல் வச்சு விட்டுற வேண்டிய இந்த புறா அப்படி தான் விட்டது. இந்த புறா வந்து ஜோடி புறாவில் வந்து 7-8 வரைக்கும் 12 hours 8 நிமிஷம் பறந்துருக்கு. ஆமாம். அதே சமயத்தில் சிங்கிள்ஸில் வந்து 4 inches பறந்துருக்கு, 10 hours பறந்துருக்கு. ஜோடியிலையும் பறக்கும், சிங்கிள்ஸ்லேயும் பறக்கும். இது வந்து சுருமாங்க. சுருமாவில் வந்து இதுக்கு வந்து கோழின்னு சொல்லுவாங்க, ரைட்டுங்களா? இதில் வந்து வெள்ளை இருக்கு, அதனால் இதனோட இது பொஷன் மாறிக்கும். எப்போதுமே இது கணக்கு மாறிடும். வராது. அவங்க ஒரு கணக்கில் பண்ணிட்டு இருப்பாங்க, இது ஒரு கணக்கில் பறந்துட்டே இருக்கு. இது நம்ம என்ன ட்ரைனிங் கொடுக்குறோமோ அந்த ட்ரைனிங் இது ஃபினிஷ் பண்ணும். ரைட்டு சார். அது எங்களுக்கு வந்து இப்போ பக்க ஆப்போசிட்டு டீம் இருக்கிறாங்கன்னா அவங்க ஒரு இதில் இதைய கரெக்ட் பண்ணுவாங்க அந்த டைமிங்க்கு. அது மாறணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வெள்ளப்பொங்குகளை உள்ள தெரியாத அளவுக்கு கொண்டு வந்துடுவோம். அவங்க நினைக்கிற மாதிரி இது பண்ண முடியாது. சார், அப்புறம் இன்னொரு விஷயம், நீங்கள் இந்த மாதிரி கணக்கெல்லாம் வந்து சாதா புறாவில் மட்டும் தான் பார்க்குறீங்களா இல்லை கர்ணப்புறாலையும் பார்க்குறீங்களா? ரெண்டுலேயும் பார்ப்போம். ரெண்டு இல்லைங்களா? இதில் என்ன கணக்கு சார்? இது வந்து சப்ஜாவுக்கு சேர்ந்தது. ஓகே, ரைட்டுங்களா? இது வந்து சப்ஜா ஒரே இது தான். இந்த புறா கர்ணப்புறா இல்லைங்களா? ஆமாம், இது கர்ணப்புறா. ஓகே, இது சப்ஜா ஒரே கலர் தான் இது. ஸோ இதுக்கு வந்து கணக்கு செட் ஆகும் இல்லைங்களா? இதுக்கு சப்ஜாவுக்கு வரும். இதுக்கு அந்த டைம் வரும்போது இது கொஞ்சம் தகராறு பண்ணத்தான் செய்யும். அதுக்கு பாதுகாப்பு தான் பண்ணிக்கணும். இதெல்லாம் ஒரே ஸ்டாண்டர்டு கலர். இது இந்த புறா என்ன சார் பண்ணியிருக்கு நம்ம வீட்டில்? இந்த புறா வந்து 7:12 hours 7 minutes பறந்துருக்கு. டோர்னமெண்ட்டுங்களா? ஆமாம் ஆமாம், ரெண்டும் ஜாக்கு. இது ரெண்டு ஜோடி புறாவில் பறந்துருக்கு. எந்த வருஷத்துக்கு சார் இது? சார், 2017 தானம்மா? அதில் 17 18 இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த புறா இது ரெண்டு பேர் தான் ஜோடியில் பிறந்திருக்கு. ஆமாம் ஆமாம், கர்ணப்புறா. கிளப்லையும் விடுவீங்க, ஜோடியிலையும் விடுவீங்களா? ஆ, சாதா கூட கர்ணப்புறா தான் விடுவேன். அப்படிங்களா? ஆமாம் ஆமாம். வாங்க வாங்க. நீங்கள் வந்து சாதாவுக்கு ஆப்போசிட்டாக கர்ணப்புறா விட்டுருக்கீங்களா சார்? சாதா கூட வந்து கர்ணப்புறாவும் சேர்ந்து சாதாபுறா பந்தியத்தில் கர்ணப்புறாவையும் விட்டுருக்கிற ஜோடி புறாவும். சார், இப்போ சாதானாவே அது நிறைய நேரம் பறக்கும். ஆமாம், கர்ணப்புறா அதுக்கு ஈக்குவலாக பறக்கும். பறக்குங்களா? பறக்கும், கண்டிப்பாக பறக்கும், பறந்துருக்கு.
பந்தயத்திலேயே பறந்துருக்கு. நீங்களே விட்டுருக்கீங்களா? ஆ, நான் டூ டைம்ஸ் அந்த மாதிரி விட்டுருக்கேன். எந்த வருஷத்தில் சார் விட்டுருக்கீங்க? அது வந்து இப்போ அது கிளப் நடத்திட்டு இருந்தார் அவர், பாலு ராமநாதபுரம் பாலுங்கிறவர். அவர் போட்டியில் அவர்கிட்ட பர்மிஷன் வாங்கியே புறா பறக்க வச்சோம். அப்படிங்களா? ஆமாம் ஆமாம். சாதா புறாவே அன்னைக்கு 7 மணிக்கு உட்காந்துருச்சு, ஆனால் கர்ணப்புறா 7:45 தான் உட்காந்து. அந்த புறா இல்லை, இறந்துருச்சு. அதனோட மகன் தான் இது. இந்த ரெண்டுமே இந்த ஜாக்குங்களா? ஆமாம், இந்த ரெண்டு ஜாக்கும் அதனோட மகன்தான். 13:45 இருந்தது காலையில் 6 மணி ஜோடிபுரம். இது வந்து இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் லாஸ்ட் இயர் வந்து இதை ட்ரெயின் அப் பண்ணி வச்சுருக்குறோம், ரைட்டுங்களா? இந்த இடத்துக்கு, ரைட்டுங்களா? இது வந்து 1 மணி ட்ரைனிங் கொடுத்து 10:00, 9:00, 8:00 குறை வச்சு ட்ரெயின் அப் பண்ணி வச்சுருக்குறோம். அப்படிங்களா? ஆமாம். அடுத்த வருஷத்துக்கு, இந்த வருகிற வருஷத்துக்கு எனக்கு அந்த டைமிங் அசைம் கரெக்டாக கிடச்சிதுன்னா இதைய பார்ப்போம் அப்படின்னு ட்ரெயின் அப் பண்ணி வச்சுருக்கோம். இந்த புறாங்களா? ஆ, இது மூணுமே, மூணு இது ஒன்று, 4 புறா இருக்குது. 4 புறா ட்ரெயின் அப் பண்ணி நைட்டுக்கு ட்ரெயின் அப் பண்ணி வச்சுருக்கேன். 1 மணி ட்ரைனிங் கொடு, 1 மணிக்கு ஓட்டி 8:00, 9:00, 10:00 வரைக்கும் பறக்குதுங்க. இவங்களாமா? ஆமாம் ஆமாம், இந்த 4மே. ஆ, பறக்கும் 10:00 வரைக்கும் பறக்கும். அது சொல்லியாச்சு, அதெல்லாம் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. டீ சொல்லட்டுமா அம்மா? டைம் கண்ணா, அந்த தண்ணி அவருக்கு எடுத்து கொடுங்க. ஆ, அதே கண்ணா.